சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, வானத்துல ஒரு புது நட்சத்திரம் உருவாயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஓட்ட வழியா பாக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? புரிஞ்சுக்கங்க, இது தினமும் நடக்கிற விஷயம் இல்ல. அங்க நடக்கிறதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ மாற்றம் நடக்குது, அந்த புது நட்சத்திரம் ஏதோ சொல்லுது. நான் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். விடிய காலையில புதுசா அரைக்கிற தானியத்துடைய ஸ்மெல் அபாரமா இருக்கு. ஏய் தம்பி, வேலை விட்டு இல்லாத உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. டேவ், ஹாய் நண்பா. வெளியில புதுசா என்ன நடக்குது? ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது ராஜாவுடைய தேர், ஊருக்குள்ள வளம் வரப்போகுது. ராஜாவோட தேரா? என்ன நீ விளையாடுறீங்க? இல்லப்பா, உண்மையை தான் சொல்றேன். அவங்க நம்ம ஊர் பக்கம் தான் வராங்க, அதனாலதான் உங்ககிட்ட ஓடி வந்து சொல்றேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல தகவலை சொன்னதுக்காக நசரேத் மக்கள் என்ன புகழ போறாங்க. பாய். நான் அப்பவே சொன்னல, இந்த நட்சத்திரம் நல்லதுக்கான அடையாளம். நம்ம வாழ்க்கை இதை விட உயர போகுது. நம்ம வாழ்க்கை இங்கதான். இத நீ புரிஞ்சுகிட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன மாதிரி? ராஜாவோட ரதம் இங்க வரத பத்தி நம்ம பேசுவோமா? அந்த ரதத்தை நம்ம இழுத்தா பெருமையா இருக்கும். பல நாடுகளை சுத்தி பாக்கலாம், உலகம் முழுக்க பாக்கலாம், புது புது மக்களை பாக்கலாம். உலகத்திலேயே சிறந்த பலசாலி குதிரைகளோட நீயும் கம்பீரமா நடந்து போலாம். எப்படி? நம்மள சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நம்மள பெருமையா பாப்பாங்க. அப்புறம் வாழ்க்கையிலேயே நம்ம உயர்வான இடத்துல இருப்போம். குட்டி கழுதைக்கு ராஜாவோட தேர இழுக்கணுமா? ரொம்ப பேராசை. அவன் பேச்ச கேக்காத. ஒரு திராட்சைய தூக்குற பலத்தை வச்சுக்கிட்டு புறாவுக்கு ஆசைய பாரு. அவன் ஒண்ணும் நம்மள மாதிரி செக்கு இழுக்கல, தெரியும்ல? நான் சொல்றது இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் புரிய போறதே இல்ல. தெரியுமா, என்னால ஒரே நேரத்துல ரெண்டு திராட்சைய தூக்கிட்டு போக முடியும். நீ கொஞ்சம் பயமுடியா? மணியோசை. என்ன மணியோசையா? அது அவங்கதான். நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம். ஓகே, இந்த கூர்மையான ஆயுதத்தை என் காலால மிதிச்சனா அது என் தலையை நோக்கி வரும். நான் குனிஞ்சிட்டேனா என்ன கட்டி இருக்கிற கயிற அறுத்துடும், நான் தப்பிச்சிடுவேன். சினிமால பாக்குற மாதிரி சீனா இருக்கே, செம்ம ஐடியா. நான் தப்பிக்க போறேன். அச்சோ, ஏதோ தப்பாயிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்றது? பாத்தியா, திட்டம் வேலை செஞ்சிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. தலைக்கு வந்தது தாம்பு கயிறோட போச்சு. ஏ பெருசு, பாத்தியா, நாங்க தப்பிச்சிட்டோம். வரட்டுமா? இரு டேவ், இவரையும் கூட்டிக்கிட்டு போலாம். இப்ப நீ வரியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ராஜாவோட தேர் இழுக்கணும்னா சின்ன பசங்க தான் வேணும். இந்த மாதிரி கிழவங்க இல்ல. அந்த அளவுக்கு எட்டு கழுத வயசாகுது. என்ன சத்தம், என்ன நடக்குது இங்க? உனக்கு இந்த இடம் தான்.